கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த விகாரி வருஷத்தில் விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும், நல்லபடியாகவே நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டில், இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாருங்க. இந்த சுக்கர பகவான் விகாரி வருட புத்தாண்டில் ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாரு. இந்த இரண்டு ஆதிபத்தியங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஒருவரே ஆதிபத்தியம் எடுத்துக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த செல்வத்தை நினைத்த வெற்றியை ஈர்த்துக்க முடியும். சொந்த பந்தங்களில் பொதுவாகவே பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருந்தார்னு வைங்களே, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் பாப கிரகமாகவே இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா விஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விதி, விஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்குது. விஞ்சும் பலனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுகொண்ட உண்மை. அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ரசாதிபதி தானியாதிபதி என்ற ஆதிபத்தியத்தோடு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நல்ல நல்ல சிறப்புகளை நீங்கள் அடைய முடியும். பொதுவாக நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு என்னதான் நீதியை வழங்கினாலும் உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கணும் இல்லையா, உங்களுக்கு மறைமுகமான அநீதி கூட இருக்கலாம். எந்த மாதிரி அநீதி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டோ கிடைக்காமல் இருந்துகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை விட தகுதி இல்லாத மற்றொருவருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அபாக்கியமான ஒரு அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்கலாம் கடந்த காலங்களில். ஆனால் இந்த வருஷத்தில் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மையும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். அதே சமயம் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம், அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி வீடாகிய ரிஷப ராசியில் இருக்கிறது, அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பொதுவாகவே செவ்வாய் பகவான் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை அடியோடு விரட்டி அடிக்கக்கூடிய, அனைத்து கஷ்டங்களையும் கொளுத்தி எறியக்கூடிய அற்புதமான அங்காரகன் தான் இந்த செவ்வாய் பகவான். இதே செவ்வாய் பகவான் பூமி காரகனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு, பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்க கூடிய வில்லங்கள் விலகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இந்த வருஷத்திற்கான சிறப்பு. அதே சமயம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றுக்கிறதுனால, அதாவது சூரிய பகவான் விகாரி வருஷத்தில் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறாருங்க. அந்த மந்திரி ஆதிபத்தியம் உள்ள சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். உத்தியோகத்தில் உங்கள் கூட ஒத்துப்போகாத பணியாட்கள் கூட இனிமேல் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை, அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே ஏற்படும். உயர் அதிகாரியோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு பிடிக்காத நபர்களை நீங்கள் துரத்தி அடிக்க முடியாமல் இருந்தால் கூட தானாகவே அவர்களுக்கு பணி இட மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் பக்குவமாக அமையும். அதே ஆறாம் இடத்துல சத்துரு ஸ்தானத்தில் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் அமர்ந்து புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது ஒன்று. அதே புதன் பகவான் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சசியாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது நினைத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் நிச்சயமாகவே அரங்கேறும். புதன் வந்து கற்பனா சக்திக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த கற்பனையில் எழுதுவாங்க இல்லையா, நிலா அப்படிங்கிறத கண்ணில் பார்த்துருக்குறோம், ஆனால் நேர்லேயே நடந்த மாதிரி கற்பனையில் எழுத முடியும். அந்த கற்பனை அல்லது கவிதை எழுதுறவங்க அல்லது அந்த கவிதையை வாசிக்கிறவங்க அல்லது எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி சின்னத்திரையில் பேசுகிறவங்க அல்லது வண்ணத்திரையில் வாய் வசனம் பேசி மிகப்பெரிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடியவங்க அல்லது நடக்கிறது எப்படி இருந்தாலும் நடிக்கிறதுல சிறந்து விளங்குறவங்க, இவங்க அத்தனை பேருமே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சிறப்புகளையும் சீரிய பண்பாடு மிக்க மிகப்பெரிய பொறுப்புகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே அமையுது. ஏன்னு
அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். அதாவது இந்த வருஷத்தில் வந்து குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தோடு இறங்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தைரியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களாக இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் உங்களுக்கான சிறப்புகளை போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும், சத்துருஸ்தானத்தில் புதாத்திய யோகமும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய அமைப்பும், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆட்சியும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் குரு பகவான் சேர்ந்து கோடீஸ்வர யோகமும் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த சம்பத்துக்களை நிச்சயமாக பெற முடியும். இருந்தாலும் அதே மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு இணைந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களுக்கு மேலான கெட்ட நட்புகள் கெட்ட விஷயங்களில் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். பணி செய்கிற இடமாக இருந்தாலும், வியாபார ஸ்தலமாக இருந்தாலும், அல்லது அக்கம் பக்கத்தில் பழகக்கூடிய இடமாக இருந்தாலும், அல்லது சாதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறப்ப இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்தில் கெட்டது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த கெட்ட விஷயங்களிலிருந்து நட்டம் இல்லாமல் நழுவி கொள்ளக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது நரசிம்ம வழிபாடு வச்சுக்கிறது. நரசிம்ம மூர்த்தியை நவமி நாட்களில், அதாவது நவமி திதி வரக்கூடிய நாட்களில் நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயங்களில் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய, நல்ல விஷயங்களை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய, அல்லது நல்ல விஷயங்களும் நல்ல நட்புகளுமே தேடி வரக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். அதே சமயம் சனிக்கிழமை நாட்களில் பைரவர் வழிபாடும், வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடும் வச்சுக்கிறது நல்லது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்கள், அள்ளி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த எல்லாம் வல்ல அந்த மகாலட்சுமி நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மையாக இருக்குது. நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறும் பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும், உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து
கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.